பணிகளை அடுத்த மாதம் தொடங்குகிறது தேர்தல் ஆணையம். மேற்கு வங்கத்தில் துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் மூவர் குழு ஆய்வு நடத்த உள்ளதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக தொண்டர்கள் இப்போதை ஆயத்தமாக வேண்டும். திருச்சியில் நடைபெறும் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைந்ததால் தமிழ்நாட்டில் அரிசி விலை கிடுக்கிடு உயர்வு. காய்கறி மளிகை பொருட்கள் விலையை தொடர்ந்து அரிசி விலையும் உயர்ந்ததால் ஏழை எளிய மக்கள் கலக்கம். கர்நாடகத்தில் பெய்யும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரியில் தண்ணீர் திறப்பை அதிகரிக்க தமிழ்நாடு விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் எஸ்டிபிஐ நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை. சிறுபான்மையின விரோத நடவடிக்கை என கூறி பல்வேறு ஊர்களில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு முகாமை தொடங்கி வைக்கிறார். மணிப்பூர் கலவரம், பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதை கண்டித்து திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். வன்கொடுமையை தடுக்க தவறிய நீதிமன்றங்களில் காந்தி திருவள்ளுவர் படங்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு. அம்பேத்கர் படம் வைப்பதை திட்டமிட்டு தடுப்பதாக ராமதாஸ் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்திய பாஜக நிர்வாகி கைது. 2000 கிலோ ரேஷன் அரிசி டாடா சுமோ கார் பறிமுதல். வடமாநிலங்களில் தொடரும் கனமழையால் கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்களுக்கு எச்சரிக்கை. ஒன்றிய பாஜக அரசின் வறுமை ஒழிப்பு திட்டம் பயனளித்ததாக கூறப்படுவது சந்தேகத்திற்குரியது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகல பிரபாகர் பரபரப்பு புகார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சொந்தமான 17,000 கோடி ரூபாய் ரொக்கம், 11 டன் தங்கம் வங்கியில் முதலீடு. திருமலை தேவஸ்தான செயலதிகாரி தர்மா ரெட்டி தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அடுத்த மாதம் தொடங்க உள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முதற்கட்டமாக மேற்கு வங்கத்தில் ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை பொது தேர்தல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஆயத்தமாகி வருகின்றன. இந்த நிலையில் தேர்தலுக்கான பணிகளை அடுத்த மாதம் முதல் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக முதற்கட்டமாக மேற்கு வங்கத்தில் துணை தேர்தல் ஆணையர் நிதின்குமார் வியாஸ் தலைமையிலான மூவர் குழு அடுத்த மாதம் ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்கு எந்திரங்களை சோதனை செய்யும் பணிகள் அடுத்த மாதம் அங்கு தொடங்கப்பட உள்ளது. வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து அதனை இறுதி செய்வது குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி வீரர்களே களம் அழைக்கிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்.
திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்காக முன்னெடுத்துள்ள பணிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு கழக பொறுப்பாளரை நியமிக்கும் பணி நிறைவடைந்து பூத் கமிட்டிகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முறையாக அமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் முழுவதுமான வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களே ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் சந்திப்பதை விட மண்டலம் வாரியாக சந்திப்ப பயன் தரும் என்று அவர் கூறியுள்ளார். முதலாவதாக திருச்சியில் டெல்டா மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்களின் பயிற்சி பாசறை கூட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அதில் 12,645 வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதோடு உங்களின் பணிகள் முடிவடைந்து விடுவதில்லை என தெரிவித்துள்ள திமுக தலைவர் தங்களது வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட தெருக்கள் தோறும் திண்ணைகள் தோறும் பரப்புரையை கழகத்தின் சாதனைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்களிடம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் சந்திக்கின்ற வலிமையுடன் நாம் இருக்க வேண்டும் என்ற வகையில் உங்கள் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைந்திருப்பதால் சென்னை நாகர்கோவில் ஆகிய ஊர்களில் அரிசி விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. மூட்டைக்கு 450 ரூபாய் வரை விலை அதிகரித்திருப்பதால் நடுத்தர குடும்ப மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரிசி விநியோகமானது உள்ளூர் உற்பத்தியோடு கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து அரிசி வரத்து திடீரென குறைந்ததால் தமிழ்நாட்டில் அரிசி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அந்த வகையில் நாகர்கோவிலில் கடந்த வாரம் 5,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 100 கிலோ பொன்னி அரிசி மூட்டை தற்போது 400 ரூபாய் அதிகரித்து 5,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 25 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை பொன்னி அரிசி 1,300 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் அதிகரித்து 1,450 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் 25 கிலோ எடை கொண்ட பச்சரிசி மூட்டை கடந்த வாரம் 1,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 250 ரூபாய் அதிகரித்து 1,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்கனவே தக்காளி, வெங்காயம் ஆகிய காய்கறிகளோடு மளிகை பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அரிசி விலையும் அதிகரிக்க தொடங்கியிருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்ப மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முக்கியமான ஒரு பொருளே வந்துட்டு அரிசி. அது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரிசி தான் நம்ம வீட்டில் வாங்குறது. அது பார்த்தீங்கன்னா 900 ரூபா 1,000 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு 25% 30% கூடியிருக்குது. 1,250 ரூபா 1,300 ரூபா பேக்கெட் இப்போ வாங்குறாங்க. அதனால் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சிரமம் அடைஞ்சிட்ருக்கோம். இந்த விலைவாசி உயர்வை கண்டிப்பாக வந்துட்டு அரசாங்கம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திங்கன்னா எங்களை மாதிரி உள்ள நடுத்தர மக்கள், அதை சார்ந்த வேறு மக்களும் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு ஏறும்போது பால் விலை உயர்ந்திருக்கு, எல்லாமே 1,000 ரூபா இருந்த அரிசி இப்போ 1,300 1,500 இருக்குது. எப்படி அங்கே எங்களால் கட்டுப்படி ஆகும்? ஆளுகளுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணும் எடுக்கணும், இப்படி விலைவாசி ஏறிட்டு இருந்தால் நாங்களா இதோடு குறையணும் தான் நினைக்கிறோம். நினைஞ்சால் எங்களுக்கு கொள்ளாம தான். 1,000 ரூபா இருந்த அரிசி இப்போ 1,300 ரூபா ஆயாச்சு. ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மத்திய அரசு கொஞ்சம் விலைவாசியெல்லாம் குறைச்சி எடுத்து தரமதி வேண்டி கொள்வேன். உள்நாட்டில் உற்பத்தி குறைவு மற்றும் போதிய கையிருப்பு இல்லாததால் வெளிநாடுகளுக்கு பாசுமதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. அந்த தடை நீக்கப்பட்டால் அரிசி விலை மேலும் உயரும் என வணிகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் சரக்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மற்ற பொருட்களின் விலையும் உயர வாய்ப்புள்ளதாகவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வணிகர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தேனியில் இருந்து கேரளாவுக்கு டாடா சுமோவில் ரேஷன் அரிசி கடத்திய பாஜக நிர்வாகியை அதிகாரிகள் விரட்டி பிடித்து கைது செய்தனர். அவரது வாகனத்தில் கடத்திய 2,000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கேரளாவுக்கு டாடா சுமோவில் ரேஷன் அரிசி கடத்திய பாஜக நிர்வாகி உத்தமபாளையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டத்தில் தினந்தோறும் கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுகிறது என்பது புகார்.
குறிப்பாக கம்பமெட்டு குமுளி போடிமெட்டு வழியே தினந்தோறும் ரேஷன் அரிசி கடத்துவோர் மீதான காவல்துறை கண்காணிப்பு அதிகரித்துள்ளது. அத்தகைய செயலில் ஈடுபடுவோரை உடனுக்குடன் கைது செய்யும்படி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உத்தமபாளையம் ஆர்டிஓ பால்பாண்டி, சிவில் சப்ளைத்துறை வட்ட வழங்கல் அதிகாரி பாண்டி ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் நேற்றிரவு கம்பமெட்டு சோதனை சாவடி அருகில் சந்தேகப்படும்படியாக வந்த வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது கம்பத்திலிருந்து அதிக வேகமாக டாடா சுமோ வாகனம் ஒன்று வந்தது. அதை அதிகாரிகள் விரட்டிப்பிடித்து தடுத்து நிறுத்தி சோதனை போட்டனர். அப்போது அந்த வாகனத்தில் ரேஷன் அரிசியை சிப்பங்களாக கட்டி மறைத்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த வாகனத்தை சிறைபிடித்த அதிகாரிகள் அதுகுறித்து உத்தமபாளையம் ரேஷன் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் அளித்தனர். காவல் ஆய்வாளர் சுப்புலட்சுமி நடத்திய விசாரணையில் சிப்பங்களாக கடத்தப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகளில் மொத்தம் 1983 கிலோ இருந்தது தெரிய வந்தது. அதை கடத்தியது உத்தமபாளையம் வடக்கு தெருவைச் சேர்ந்த ராசுமகன், 48 வயது சுந்தர் என்பது தெரிய வந்தது. சுந்தர் உத்தமபாளையம் நகர முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஆவார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருப்பது அம்பலமானது. இதையடுத்து தலா 50 கிலோ எடை கொண்ட 40 சிப்பம் ரேஷன் அரிசியை வாகனத்துடன் போலீசார் பறிமுதல் செய்தனர். பாஜக பிரமுகர் சுந்தரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரேஷன் அரிசி கடத்தலில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரமுகரே ஈடுபட்டு கைதான விவகாரம் தேனி மாவட்டத்தில் அக்கட்சியினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூர் கொடூரத்தை கண்டித்து சென்னையில் திமுக மகளிரணி நடத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலவரத்தை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மணிப்பூர் வன்முறை மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவறிய ஒன்றிய மற்றும் மணிப்பூர் மாநில பாஜக அரசுகளை கண்டித்து திமுக மகளிர் அணி சென்னையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். மோடி மற்றும் மணிப்பூர் சம்பவங்களை கண்டிக்கும் விதமாக பதாகைகளை ஏந்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பாஜக அரசு பொறுப்பேற்றது முதலே நாட்டை வன்முறை பக்கம் தள்ளி வருவதாக குற்றம் சாட்டினார். மணிப்பூர் சம்பவம் உலகையே உலுக்கியிருப்பதாகவும், ஆனால் பிரதமர் மோடி வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். மே 3ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்திலே தொடங்கிய கலவரம் இன்று வரை அடங்கவில்லை. அங்கே கிராமங்கள் பற்றி எரிகிறது, சர்ச்கள் உடைக்கப்படுகிறது, கோயில்கள் நொறுக்கப்படுகிறது, மக்கள் எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நம்முடைய பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், 7 வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கையசைத்துக் கொண்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு கைகுலுக்கிக் கொண்டு விருந்து சாப்பிட்டுக் கொண்டு இந்த நாட்டிலே மதக்கலவரங்கள் இல்லை, மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்பாக நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை பொய்யாக அங்கே பேசிக்கொண்டு பிரதமர் அவர்கள் மௌனமாக இந்த மணிப்பூர் பிரச்சனையிலே அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரில் கலவரங்கள் தொடரும் சூழலில் கூட வாயை திறக்கவில்லை என்று பிரதமரை கனிமொழி விமர்சித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாமக முன்னாள் நிர்வாகி திருப்புவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் உள்ள 24 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக NIA விளக்கம் அளித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருப்புவனத்தை சேர்ந்த பாமக முன்னாள் நிர்வாகி ராமலிங்கம் கடந்த 2019 கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 13 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில், வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் 5 பேருக்கு தொடர்புடைய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.
நெல்லை, திருச்சி, விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள 24 இடங்களில் சோதனை நடைபெற்றது. நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் இல்லத்தில் அதிகாரிகள் சோதனை நடத்துவதை அறிந்து அங்கு திரண்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு ஈடியின் மூலமாக, அமலாக்கத்துறையின் மூலமாக இன்றைக்கு அதை முடக்க நினைக்கிறதோ, அதுபோல் என்ஐஏவின் மூலமாக எஸ்டிபிஐ போன்ற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசினுடைய நடவடிக்கைகளை மக்கள் மன்றத்தில் நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக எஸ்டிபிஐ கட்சியின் மீது இந்த பழி வந்து அவதூறு வந்து சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடத்த இந்த ரைடின் மூலமாக இன்றைக்கு அவர்கள் அதை நிரூபிக்க நினைக்கிறார்கள், எங்களை அச்சம் ஏற்படுத்த நினைக்கிறார்கள். ஒருபொழுதும் எஸ்டிபிஐ கட்சி இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஒருபொழுது நாங்கள் அச்சமடைய மாட்டோம். மக்களுக்காக எங்களது போராட்டம் எப்பொழுதும் தொடர்ந்து நடக்கும். திருச்சி பீமநகர் பண்டரிநாதபுரம் பகுதியில் ஹாஜி முகமத் உசேன் என்பவரின் இல்லத்தில் வாடகைக்கு கூடியிருக்கும் அப்சல்கான் அறையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தஞ்சை நடராஜபுரம் தெற்கு காலனியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த பக்ருதீன் வீடு மற்றும் புதுக்கோட்டை உசிலங்குளத்தில் உள்ள ரசித் முகமது என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற சோதனையில் செல்போன், சிம் கார்டுகள், மெமரி கார்டுகள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏ விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள 5 பேர் பற்றி தகவல் அளிப்போருக்கு 500,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எஸ்டிபிஐ கட்சித் தலைவர்களின் வீடுகளில் நடைபெற்று வரும் என்ஐஏ சோதனை நடத்துவது சிறுபான்மை விரோத அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தெஹ்லான் பாகவி குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்டிபிஐ கட்சியினர் மீதான என்ஐஏ சோதனை இஸ்லாமியர்கள் மீதான பாஜக அரசின் வன்மத்தின் வெளிப்பாடு என்றும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சித் தலைவரும் நடிகருமான கருணாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் காந்தி, திருவள்ளுவர் படங்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையின் மூலமாக அம்பேத்கர் படம் வைப்பது திட்டமிட்டு தடுக்கப்படுவதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் படத்தை தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்ற அரங்குகளில் வைப்பதற்காக பல ஆண்டுகளாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராடி வருகின்றனர். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி காந்தி மற்றும் திருவள்ளுவர் படங்களை தவிர எந்த தலைவர்களின் படங்களோ சிலைகளோ நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெறக்கூடாது என்று அனைத்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பல்வேறு தருணங்களில் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையில் ஏற்கனவே உள்ள நிலை தொடரும் எனவும், ஆலந்தூர் புதிய நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் உருவப்படங்களை அகற்றுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்களிலும் அம்பேத்கர் படம் வைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இது தொடர்பாக போராட்டம் நடத்தப்படும் என்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான சிற்பிகளுள் முதன்மையானவராக இருக்கிறார். அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் என்கிற முறையில் நீதிமன்றங்களில் அவருடைய திருவுருவ படம் இருப்பது என்பது சாலவும் பொருத்தமானதாகும். வேண்டுமென்றே அவருடைய படங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உயர்நீதிமன்றம் இத்தகைய சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மேற்கொள்ள இருக்கிறோம். உரிய நாளை விரைவில் அறிவிப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான இடங்களில் அதை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரின் சிலைகளோ படங்களோ இருப்பது எந்த வகையில் தவறாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்ற வளாகங்களில் மகாத்மா காந்தி, திருவள்ளுவர் ஆகியோருடன் அண்ணல் அம்பேத்கரின் சிலைகள் உருவப்படங்களையும் அமைக்க உயர்நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மணிப்பூர் மாநில விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கான மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு பயிற்சி பெற சாதகமற்ற சூழ்நிலை மணிப்பூரில் நிலவுவதால் அம்மாநில வீரர்களும் வீராங்கனைகளும் தமிழ்நாட்டில் உள்ள வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த போதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. வழக்கத்திற்கு மாறாக வெயில் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது தலை நனைத்த சாரல் சுற்றுலா பயணிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாடி தண்ணி ரொம்ப கம்மியா வந்தது, இப்ப ரொம்ப நல்லா ஃபாஸ்டா வருது. ஆனா கொஞ்சம் நிக்கிறதுதான், நிக்க முடியல. ஆனா முன்னாடி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு 10 நிமிஷம் குடிக்க விட்டாங்க, இப்ப பார்த்தா ஒரு 5 நிமிஷம் தான் விட்டாங்க. பரவாயில்ல, 5 நிமிஷம்னாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி மகிழ்ந்தனர். சத்தியமங்கலம் அருகே இரவு நேரத்தில் காட்டு யானை ஒன்று கேட் வால்வை திறந்து நீர் அருந்தி மீண்டும் மூடிவிட்டு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குயனூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தன்னுடைய பண்ணை தோட்டத்திற்கு நடுவே கூடாரம் அமைத்து கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்த பண்ணை தோட்டத்திற்குள் அடிக்கடி யானை நுழைந்து தண்ணீர் குடித்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று பன்னாரி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி பழனிசாமி தோட்டத்திற்குள் நுழைந்த யானை கேட் வால்வை திறந்து நீர் அருந்துவிட்டு பிறகு மீண்டும் மூடிவிட்டு சென்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள ஆதி திருவரங்கம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி வெங்கடேஷ் இரு கைகளிலும் சிலம்பம் சுற்றியவாறு 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டி சாதனை முயற்சி மேற்கொண்டார். தனது தந்தையின் பழைய சைக்கிளில் மாடாம்பூண்டி கூட்டுச்சாலையில் இருந்து மணலூர்பேட்டை வரை 20 நிமிடங்களில் சிலம்பம் சுற்றியவாறு கடந்து சிறப்பு பெற்றிருக்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணைக்கட்டு வழங்கிய வரைவு திட்ட அறிக்கைக்கான அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டுமென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அணை கட்டினால் அந்த மாநிலத்தில் உள்ள அணைகளின் மொத்த நீர் இருப்பு 181 TMC அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறையும் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆவின் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாலின் தரம் சிறப்பாக உள்ளதால் சென்னையில் மட்டும் 50,000 லிட்டர் கூடுதலாக விற்பனையாவதாக கூறினார். ஆரணி அருகே துறிஞ்சிக்குப்பம் ஆதிபராசக்தி கோயில் பூசாரி கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கைகளால் வடை சுட்டு நேர்த்தி கடன் செலுத்தினார். வடைகள் ஏலம் விடப்பட்டதில் குழந்தை இல்லா ஒரு தம்பதி அதிகபட்சமாக ஒரு வடையை 7,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். வெறும் கைகளால் சுட்ட வடையை உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஜெயிலர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு நாளை பிற்பகல் 1 மணியளவில் 1,000 அனுமதி சீட்டுகள் ஆன்லைனில் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகின்ற 28ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கிறது. jailer.sunpictures.in என்ற இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து ஒவ்வொருவரும் தலா 2 அனுமதி சீட்டுகளை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் வரும் 500 பேருக்கே முன்னுரிமை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜெய்கா நிறுவனத்துடன் ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு குறைபாடு காரணமாகவே எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் காலதாமதமாகி இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனைகள் ஒன்றிய அரசு நிதியில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மதுரை எய்ம்ஸ் முழுவதுமாக ஜெய்கா நிறுவன முதலீட்டில் அமைய உள்ளதாக கூறினார். கடந்த காலத்தில் நிறுவனத்துடன் ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு குறைபாடால் காலதாமதம் அடைவதாக தெரிவித்த அமைச்சர், 2028ஆம் ஆண்டு எய்ம்ஸ் பணிகள் நிறைவடையும் என்று தெரிவித்தார்.
ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜெய்காட் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டிய மாணவி பவ்ய ஹாசினி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாட்டியமாடி வலம் வந்தது அனைவரது கவனத்தையும் கவர்ந்தது. சாரல் மலையில் நனைந்தவாறு 14 கிலோமீட்டர் தூரம் பரத நாட்டிய மாடியபடி அவர் கிரிவலம் சென்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.